சரியான இடம். ரசிக்கிறியா? பசிக்குது. எங்கிட்ட நானாதான் இருக்குது. ஏய், இது இட்லி வாங்கினா ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சாப்பிடலாம். நான் சாப்பாடே சாப்பிடலான்றேன். நான் அளவு வச்சுக்கிட்டா பேபர், பழைய பேப்பர் வாங்குறது பேபர். மணி, இந்த நாலு நாளுக்கு பழைய பேப்பர் வாங்கிட்டு வர போடா. அத திங்களாங்கறியா? கலைய ஐடியா பண்ற போடா. சூடான செய்தி, இன்று சைனா பஜாரில் ஒரே அரவணப்பு. இரண்டு இளைஞர்களின் சாகசம். இன்றைய செய்தி நாளைய சரித்திரம். தந்தை தந்தை ஒரு சோழகிரி ஏமாந்தார். நானாம் பக்கம் பார்க்க. இங்க இன்னொருத்த மொத்த ஏமாந்தவரின் எண்ணிக்கை என்ன ஆச்சு? பத்தாச்சு. பத்துமா? பத்தாது. பத்தாதா? நகரில் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மரணம். அடப்பாவி, 1966 ஜனவரி பேப்பரை 70 ஜனவரியில அது இன்னைக்கு பேப்பர் சொல்லி அவிக்கிறான். விட கூடாது, திருட்டு பய. டேய், சைனா பஜாரில் மொத்தம் 30 பேர் ஏமாந்தர. போடுமாடா? போதும். பாத்தியா, பொய் எவ்வளவு சீக்கிரம் வேற போகுதுன்னு. இல்லாத கொடுமைக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா, எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. பல்லவி பாடுறதும், முயலுக்கு மூணே கால்கள் என்றால் ஆமாம் போடுறதும். முட்டாள் முன்னே எட்டாள் நின்று பல்லவி பாடுறதும், முயலுக்கு மூணே கால்கள் என்றால் ஆமாம் போடுறதும். உதட்டுக்கு மேலே சிரிப்பை வச்சு உள்ளதை மறைக்கிறதும், உன்னுக்கு பத்தா பொய்யை சொல்லி உடம்ப வளர்க்கிறதும், குழையிறதும் இடையிறதும் வளைகிறதும் நெளிகிறதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா, எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டோ. நான் என் தம்பியை கூட்டிட்டு வர போறேன்.
என்ன பிடிச்சிருக்கீங்க? கண்டிப்பா வரங்க, நிச்சயம் வர. ஆமா, மாப்பிள்ள வீட்டுல என்ன நகை போடுறாங்க? குட் மார்னிங் சார். அறிவு இருக்கா உனக்கு? முக்கியமான விஷயம் போல பேசிட்டு இருக்கல, கொஞ்ச நாள் இரு. இப்ப ஹலோ, நான்தான். அப்புறம் என்னங்க மறுபடியும் அப்படியே கேக்குறீங்க? நான் நிச்சயம் வந்துடுறேங்க, வச்சுட்டுமா? வச்சுறேன். இப்ப சொல்லு, என்ன வேணும் உனக்கு? நானே வாக்காளர் பட்டியல் சரிபார்க்க வந்திருக்கிறேன். இந்த வீட்டுல உள்ளவங்க விவரம் வேணும். வாக்காளர் பட்டியல் சரிபார்க்க போறியா இந்த வீட்லயா? நான் இந்த வீடு இல்ல, எதர் வீடு. நீங்க எப்படி சார் புத்தகம் படிக்க வந்தீங்களா? நீங்களும் இங்க வீடு இல்லையா? நீங்க யாரோ எங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன யாரோன்னு கேக்குறியா? அப்பா மிஸ்டர், நீங்க யார்? நான் வந்து வாக்காளர் பட்டியல் செக் பண்ண வந்திருக்கிறேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்க விவரம் வேணும் எனக்கு. சார் உங்க பேரு? சிவா. சிவா, இதோ இருக்கானே சிவா. ஆமா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? அதாவது 7.5 கழுத வயசு. ஒரு கழுதைக்கு என்ன வயசு? மிஸ்டர், கழுதைக்கு என்ன வயசுன்னு சொல்றதுக்கா நான் இங்க இருக்கேன்? சரி, உங்களுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. 35. ஏ சார், இந்த வீட்டுல வேற யார் சார் இருக்காங்க? இருக்கான ஒருத்தன், ஒண்ணுக்கும் உருப்படாதவன், மூத்தவன், மரண முசுடு. என்ன பத்தி யாராவது அனாவசியமா இந்த வீட்டுல பேசுனா உடனே ஒரு கொலை விடுவாமா? ரோஷத்துல ஒண்ணு குறைச்சல இல்ல. என்ன பத்தி பேசணும்? அவனுக்கு வயசாயி போச்சு, இப்படித்தான் ஏதாவது வளருமா? வயசாயிடுச்சா? வயசாயிடுச்சா? 50 வயசு மனுஷனை காட்டிலும் 30 வயசுல கழுத இன்னும் ஓல்டா தெரியும் சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை கழுத வயசு? அந்த கழுதைய விட ஒரு கழுத வயசு கூட. அவனுக்கு மரியாதையும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. நீயப்பா சும்மா வெக்க கெட்டவன. தம்பியா சொந்த மச்சான். ஹலோ. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கூட பிறந்த தங்கச்சி புருஷன் போனாலே அறிவு கெட்டவன் தம்பி. அவனுக்கு இந்த மானம் கெட்டவனுக்கு. அவருக்கு அறிவு கெட்டிருக்கு, இவருக்கு மானம் கெட்டிருக்க. கொஞ்ச நேரம் தொடர்ந்தாப்புல இந்த வீட்டுல நீ இருந்தே உனக்கு ஏதாவது கெட்டு போவாமா? இவங்க ரெண்டு பேருக்கும் கோர்ட்ல கேஸ் நடக்குதப்பா. என்ன கேஸ்? மான நஷ்ட வழக்கு. மான நஷ்ட வழக்கா? ஒரே வீட்டுல இருக்கிறவனுக்குள்ள தேவதானா தேவதானா? உருப்படாத பசங்களா உருப்படாத பசங்களா? அழிஞ்சு போறீங்களா? அழிஞ்சு கேசே மூட மாட்டேன். சொந்த மச்சான் தான், அதுக்காக கண்ணா விண்ணா திட்டுறதா? விடுவனா கோர்ட்டு கழுத்த? மோன நஷ்ட வழக்கு தப்போ? இல்ல இல்ல, சிவாவனா கோர்ட்ட தலகுனிய வைக்கல. என் பேர் ஈஸ்வரன். இல்ல, உங்க பேர் ஈஸ்வரனா? ஆண்டவடிக்கே அடைக்குவா? அதான் ஆண்டவனா பார்த்து இவன் தலையில ரெண்டு பொண்டாட்டியை கட்டிவிட்டான், இவனும் தாலியை கட்டிவிட்டான். பொண்டாட்டிக்கு தாலியை கட்டாம பின்ன சூடியா கட்டுவாங்க? இப்ப மாட்டிட்டு முடிக்கிறானே. அப்போ சிவா சாருக்கு ரெண்டு கொண்டாட்டியா? போதும். கொண்டாட்டிங்க பேர்? பேராது மண்ணாங்கட்டியாவது. ஒன்னு தாரக, இன்னொன்னு சோற்பனக. யாரு 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 தாரக? இந்த தாரகன்னு சொன்ன உங்க வாய் அழுகி போயிடும். மூத்த சம்சாரம் பெரிய சரஸ்வதி சபதம் பண்றான். சரஸ்வதியா வீணா வாசிப்பாங்களா? தாரகையா சூர்பனகையா? எங்க எல்லாரும் சொல்லுங்க. உங்க பொண்டாட்டி மண்டோதரிக்கு நாங்க ஒண்ணு குறைஞ்சு போயிடல. மண்டோதரியா? யார் மண்டோதரி? எவ மண்டோதரி? மண்டே பிறந்துருவேன். ஆமா வாக்காளர் பட்டியல் அப்படின்னா அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் சரியா வராது. அரகுறை அரகுறை ரெண்டு கிட்டான். யார பார்த்து அரகுறைங்கிற? இந்த கிண்டல்லாம் உன் சக்களத்தி ஒய்யாரு கிட்ட வச்சுக்க. ஒய்யாரியா? ஒய்யாரிங்கிற பேரே பட்டியல் இல்லையே. ஒய்யாரி என்ன? கைகாரி ரெண்டாவது தான். என்ன 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 பத்தி பேச்சு நடக்கா போல இருக்க? நாத்து நாக்காரின் நடந்துக்கிற முறையில நடந்துகிட்டாதான் மரியாதை கிடைக்கும். ஏ அகிலாண்டம் புரியுதா? இல்லன்னா யுத்தகாண்டம் தான் நடக்கும். அம்மா உங்க பேரு கைகாரியா ஒய்யாரியா? ஒய்யாரியா. இவ சொன்னாலா, நான் எப்படி சிங்காரிச்சுக்கிட்டாலும் அழகாத்தான் இருக்கும். அதுக்காக புறம்பட்ட முடியுமா? சில பேரு என்னதான் அலங்காரம் பண்ணிட்டாலும் அசிங்கமா இருக்கும். வாய முழி அமிர்தவல்லி. இவங்க பேர் அமிர்தமா? அமிர்தமா அப்படிவும் விஷம். ஏன் அழகில மயங்கிதான் எங்க முதல்ல கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. என்ன இருந்தாலும் நீ ரெண்டாம் தாரம் தான். நான் ரெண்டாம் தாரமா இருக்கலாம், ஆனா நீ ரெண்டாம் தரம். உன் குணம் ரெண்டாம் தரம், உன் அழகு ரெண்டாம் தரம். எத்தனை தரம் கேட்டியப்பா? கேட்டியப்பா
என்ன தரங்கட்டவனு சொல்றாப்பா. பெரியவங்க சின்னவங்கங்கற மரியாதை இல்லாம போச்சுப்பா. பேசுப்பா, என்னப்பா பேசாம நிக்கிற? மாலி சாய்வே மரியா, இவ சொல்றா நான் அழகா இல்லையா, அசிங்கமா இருக்கணும். உங்க அண்ணா கிட்ட சொன்னாதான் அவர் காதலியே போட்டுக்கிறது இல்ல. உங்க சண்டை நிறுத்த போறீங்களா இல்லையா சார்? உங்க வயசு? என் வயசு உனக்கு எதுக்கு? பொண்ணு கொடுக்க போறியா? ஐயோ, நானே பிரம்மச்சாரி, எனக்கே பொண்ணு கிடைக்கல. உங்களுக்கு எப்படி சார்? அப்புறம் நான் வந்து ஆக்காளர் பத்தி செக் பண்ண வந்திருக்கிறேன். இது ஒரு கொலகார குடும்பம்ப்பா, அவங்களுக்கு சண்டை போட்டுக்கவே நேரம் பத்தல. போட்டுங்க, போடுறாங்க. என்ன சொல்லி பாத்தியே? பயமா தலைய கிள்ளிடுவானோ? கொலகார குடும்பங்கிறானே, இவனை பார்த்தாதான் கொலகார மாதிரி இருக்கு. அவன் நடையும் மொகர கட்டையும் மூஞ்சில ஒரு தாடியும், மூஞ்சில தாடி முளைக்காம முதுகுல தாடி முளைக்கும் பொடி அறிவு கட்ட விட. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? அண்ணி, யாரோ வந்திருக்காங்க, அவங்க எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்களே? அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அசிங்கமா இல்ல? உள்ள போங்க அண்ணி, தயவு செஞ்சு உள்ள போங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்னடா கேக்குற? வாய தரன்னு சொல்லி தொலை. வச்சலா? உங்க பேர் வச்சலாவா? ஒரு 2 ரூபாய் கூட எதுக்கு சீட்டடவா? நான் நிச்சயமா தரமாட்டேன். ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாதுக்கு காரணமே இல்ல. அது உங்க சுபாவம். ஏங்க, இந்த மாதிரி வீட்டுல நீங்க எப்படிங்க இருக்கீங்க? ஆணுக்கு உலகம் எல்லாம் வீடு, பெண்ணுக்கு வீடுதானே உலகம். யாரோ எழுதி கொடுத்து பேசுறீங்க நீங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிட முடியுமா? எனக்கு பழகி போச்சு. நான் வாக்காளர் பட்டியல் செக் பண்ண வரலையே. இந்த வீட்டுல எதோ கிடைக்குது, ஆனா ஒருவேளை போர் கிடைக்க மாட்டேங்குது. என்ன வாடா போகலாம், வந்த வேலையே முடியலடா. இன்னும் ஒருவேளை சோறு கிடைக்கல. கேட்க போறோம்னு சொன்னிய, கேட்க விட்டாசரா? இவங்க சண்டையை விலக்கி விடுறதுக்கு எனக்கு நேரம் பத்துற. மணி, இந்த வீட்டோட நிலைமையே சரியில்லடா. இத எனக்கு சாதகமாக்கிக்கிறான்னு பாக்குறேன். இந்த வீட்டுல கையிரட்டி சோறு போடுங்கன்னு கேட்க வேண்டிய நிலைமையே இல்லை. இதெல்லாம் நல்லா இல்லடா. ஒரு வழி இல்லடா, ஹோட்டல்ல சர்வரா இருக்கலாம். வாடா. ஐயோ, நான் ஏற்கனவே சர்வரா இருந்தவன்டா, இப்ப என்னடா பண்ண போறேன்? வேடிக்கை பாறேன். வாங்க. ஏங்க, என்னங்க? நீ இன்னும் போகலையா? வந்த வேலை இன்னும் முடியலையே. முகத்துல தாடி வச்சுக்கிட்டு உள்ள ஒருத்தர் போனாரு, அவர் பேரு மாலி தானே? ஆமா. எதுக்கு சொல்றேன். அவரு கூட ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிச்சாரு. முத்துப்பேட்டையில? முத்துப்பேட்டை. 6 வருஷம் படிச்சான். முத்துப்பேட்டை இப்ப இல்லன்னா அப்புறம் அவங்க போயிட்டாங்கடா. இப்ப நமக்கு வேண்டியது மாலி, முத்துப்பேட்டை.